வணக்கம். ஹர்.கௌசல்யா பாஸ்கரன். இந்த பதிவில் பிரபஞ்சத்தின் சாவி அப்படின்றதை உணர்ந்து அதன் மூலம் நமக்கான தேவைகளையும் ஆசைகளையும் வழிகாட்டுதலையும் இந்த யூனிவர்ஸ்லிருந்து பெறுறது எப்படி அப்படின்றதுக்கான சில எளிமையான வழிகளை பார்க்க இருக்கோங்க. இந்த யூனிவர்ஸோட கீயை நம்ம பெறணும்னா பிரபஞ்சத்தின் ரகசியங்களை ஓரளவுக்காவது நம்ம தெரிந்து வைத்திருக்கணும். அதற்கு எண்களின் சக்தி அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கணுங்க. த பவர் ஆஃப் நம்பர்ஸ். ஏன்னா இந்த உலகம் முழுவதும் எண்கள் தான் வியாபித்திருக்கு. இந்த பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ணுறதே எண்கள் தான். பிரபஞ்சத்தின் மொழியே எண்கள் தாங்க. 0 to 9 வரைக்கும் எண்கள் இருந்தாலும் சில குறிப்பிட்ட எண்கள் 3, 6, 9 அப்படின்ற இந்த 3 எண்கள் தான் உலகம் முழுக்க நிறைந்திருக்கு. எல்லா பொருட்கள்லையும் எல்லா இடங்கள்லையும் நிறைந்திருக்கு. அதுதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறதாகவும் இருக்குது அப்படிங்கிறத பல ஆராய்ச்சியாளர்கள், குறிப்பாக நிக்கோலஸ் டெஸ்லா அவருடைய ஆராய்ச்சியில் கண்டறிந்த பின்பு அவர் வாழ்நாளில் எல்லா இடத்துலையும் இந்த நம்பர்ஸ் அப்படின்றத அவர் அப்ளை பண்ணி வாழ்ந்திருக்காரு. அந்த விஷயத்தை நம்ம பல இடங்களில், அதாவது இந்த உலகம் முழுவதும் எப்படி இந்த நம்பர்ஸ் வியாபித்திருக்கு அப்படின்றதுக்கும், அப்புறம் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்றதையும் இந்த நம்பர்ஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றதுக்கும் சில அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை பார்த்த பிறகு இதுதான் பிரபஞ்சத்தின் ரகசியமா அப்படின்றத எளிமையாக உணர முடியுங்க. இந்த பிரபஞ்சமும் அதில் இருக்கிற எல்லாமுமே குறிப்பிட்ட கணித வடிவ அமைப்பு, அதாவது சீக்ரெட் ஜியோமெட்ரி பேட்டர்ன்ல அமைய பெற்றிருக்கும். இந்த பேட்டர்ன் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட விகித அடிப்படை, அதாவது கோல்டன் ரேசியோ அப்படின்ற பொன் விகித அடிப்படையிலும், ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்ற ஒரு ஃபார்ம்லேயும் இது உருவாகி இருக்கும். இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே, இந்த பேட்டர்ன், இந்த ஒழுங்கமைப்பு பிரபஞ்சத்தில் பெரும்பாலான எல்லாவற்றிலையும் இருப்பதை நம்மளால் பார்க்க முடியுங்க. அடுத்து கோல்டன் ரேசியோ, பொன் விகிதம் அப்படின்னா என்ன? இதை அழகிய மந்திர எண் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மதிப்பு 1.618. இந்த உலகத்தில் பார்க்குற பெரும்பாலான பொருட்கள், உயிரினங்கள், மனிதர்கள் மற்றும் பிற எல்லா இடங்கள்லையும் இந்த எண் பொதிந்திருக்கும். இந்த ரேசியோவில் ஒரு மனிதனுடைய உருவ அமைப்போ, முக அமைப்போ, இல்லை ஒரு உயிரினத்தோட உருவ அமைப்பு, ஓவியங்களோ கட்டிடங்களோ அமைய பெற்றுடுச்சு அப்படின்னா அது மிக அழகாக நேர்த்தியான வடிவத்தை பெற்றிருக்குங்க. பிறரை வசீகரிக்கும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மிக பிரபலமாக உலக பிரசித்தி பெற்றதாகவும் அது மாறியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பண்டைய கிரேக்க கட்டடக்கலைகள் எல்லாமே இந்த ரேசியோவில் அமைய பெற்றிருக்கிறது. குறிப்பாக கீசாவில் உள்ள பிரமிட், இது கோல்டன் ரேசியோ அப்படின்றத ஃபில் பண்ணி அந்த கட்டிட அமைப்பு அமைய பெற்றதுனால இது மிக மிக உலக புகழ் பெற்றதாக மட்டும் இல்லாமல் உலக அதிசயமாகவும் விளங்குறது நமக்கு தெரியும் இல்லைங்களா. அதே மாதிரி லியனார்டோ டாவின்சி அவருடைய ஓவியங்கள்லையும் இந்த பொன்விகிதம் அமைந்துள்ளது. மேலும் மோனாலிசா அப்படின்ற அந்த ஓவியத்திலையும் இந்த பொன்விகிதம் பொதிஞ்சிருக்கு. அடுத்து ஃபிபனாச்சி சீக்வன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த சீக்வன்ஸ் தாங்க அது. இந்த தொடரில் இருக்கிற 2 எண்கள், முதல் 2 எண்கள் கூட்டுத்தொகை 3வது எண்ணாக வரும். இந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் வரும். சரி, இதுக்கும் கோல்டன் ரேசியோக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சீக்வன்ஸில் இருக்கிற எந்த 2 நம்பர்ஸை எடுத்து அதோட விகிதங்களை நம்ம பார்த்தாலும் அதில் இந்த கோல்டன் ரேசியோ அப்படின்ற மதிப்பு 1.618 அப்படின்றது வரும். சிறிய நம்பர்களை விட பெரிய நம்பர் போக போக இந்த நம்பர் எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். இந்த தொடர்பை ஒரு வரைபடத்தில் வச்சு அந்த ஃபிபனாச்சி சீக்வன்ஸை வரையும் பொழுது, இதில் இருக்கிற சில குறிப்பிட்ட நம்பர்ஸை எடுத்து வட்டத்துண்டுகள் ஆர்க் வரைஞ்சிட்டே போனோம்னா ஒரு சுருள் வடிவம், ஸ்பைரல் ஸ்ட்ரக்சர் நமக்கு கிடைக்குங்க. இந்த அமைப்பை பல இடங்களில் இயற்கையில் நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக விண்வெளி, பால்வெளி மண்டலம், வளிமண்டலத்தில் உருவாகிற புயல் சின்னம், இயற்கையிலேயே உருவாகின்ற சங்கு, நத்தை போன்ற உயிரினங்களோட ஓடுகள், பூக்களின் வடிவம், இலைகளோட வடிவம், ஏங்க நம்ம விரலில் இருக்கிற ரேகை, அதில் கூட இந்த சீக்வன்ஸ், இந்த சுருள் அமைப்பை உங்களால் பார்க்க முடியும். இந்த ஒழுங்கமைப்பு அமைய பெற்றிருக்கும். அதனால தான் இந்த உலகமே எண்களால் ஆனது அப்படின்றத சொன்னாங்க. இந்த எண்கள் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறதும் அப்படின்னும் சொன்னாங்க. இந்த பிரபஞ்சமும் அதில் இருக்கிற எல்லாமுமே அணுத்துகள்களால் ஆனது. இன்னும் டீப்பராக உள்நோக்கி பார்க்கணும் அப்படின்னா குவாண்டம் ஃபிசிக்ஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா கம்ப்ளீட்லி அது பியூர் மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்றது புரிய வருங்க. எல்லா உயிரினங்களும் பல ட்ரில்லியன் செல்களால் ஆனது. இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் எல்லாமே ஒரே ஒரு செல்லில் இருந்து தான் உருவானது அப்படின்றது நமக்கு தெரியும் இல்லையா.
முதல்ல ஒரு செல் இரண்டாக பிரியும். அந்த பிரிந்த இரண்டு செல்களும் மேலும் இரண்டாக பிரிந்த நான்கு செல்களாக மாறும் இல்லைங்களா. இது செல் டிவிஷன் சொல்லுவாங்க. இப்படி தொடர்ந்து அந்த டபிளிங் சீக்வன்ஸ் நடந்து ஃபைனலாக மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் அப்படின்றது உருவாகுது. இப்படி தான் இந்த டபிளிங் சீக்வன்ஸ் செல் டிவிஷனில் நம்ம மேத்தமெட்டிக்கல் டேர்மில் இப்படி தான் புரிஞ்சுக்கணும். இதில் நமக்கு கிடைக்கிற சீக்வன்ஸ் என்னன்னு பாருங்கள், 1, 2, 4, 8, 7, 5. இதில் நம்ம எவ்வளோ கண்டினியூ பண்ணி எவ்வளோ தூரம் ட்ரிப்பிள் இல்லை ஃபோர் டிஜிட் ஃபைவ் டிஜிட் வந்தாலுமே அதை சிங்கிள் டிஜிட்டாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதே சீக்வன்ஸ் தான், 1, 2, 4, 8, 7, 5, அதுதான் கிடைக்கும் நமக்கு. அடுத்து இந்த செல் டிவிஷனை அப்படியே ஹாஃபிங் சீக்வன்ஸாக நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஒரு செல் பாதியாக பிரிந்து அந்த பாதி மேலும் இரண்டு பாதிகளாக பிரிந்து அந்த மாதிரி ஹாஃபிங் சீக்வன்ஸை எடுத்து பார்த்தாலும் இதில் இதே சீக்வன்ஸ் அந்த நம்பர்ஸ் 1, 2, 4, 8, 7, 5 அப்படின்றது தாங்க கிடைக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு சில எண்கள் மட்டும் மிஸ் ஆகிறத கவனிங்க. S3, 6, and 9 அப்படின்றது தான். இந்த நம்பர்ஸ் மட்டும் ஏன் மிஸ் ஆகணும் அப்படின்றத பல கணித மேதைகளும் ஆராய்ச்சியாளர்களும் தொடர்ந்து பல அங்கல்ல ஆராய்ச்சி பண்ணும்போது தான் சில விஷயங்களை உணர்றாங்க. இது கடவுளிடமிருந்து வந்த சீக்ரெட் கோட்ஸா இல்லை பிரபஞ்சத்தின் புரிந்து கொள்ள முடியாத மர்மங்களில் ஒன்றா அப்படின்றதெல்லாம் பல அங்கல்ல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் உணர்ந்த விஷயங்கள்ல முக்கியமான மூன்று விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 4, 8, 7, 5 அப்படின்ற இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம வாழ்கின்ற 3D வேர்ல்டோட தொடர்புடையது. அடுத்து இருக்கிற இந்த 3, 6, 9 அப்படின்ற நம்பர்ஸ் எல்லாமே ஹையர் டைமென்ஷன் வேர்ல்டோட இணைந்து இயங்கி கொண்டு இருக்கு. இந்த நம்பர்ஸ் தான் மற்ற நம்பர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு. அது எப்படின்னா, இந்த நம்பரில் அதாவது அந்த 3, 6, 9 இருக்கிற முதல் நம்பர் எடுத்துக்கோங்க. 3 அப்படின்றத டபுளிங் பண்ணும்போது அதற்கு அடுத்து வர 6 அப்படின்ற நம்பர் கிடைக்குங்க. அந்த நம்பர் டபுளிங் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரான 3 அப்படின்றது கிடைக்கும். அதை டபுளிங் பண்ணும்போது அகெயின் 6 கிடைக்கும். இப்படி 3 and 6 அப்படின்ற இந்த இரண்டு நம்பர்கள் மட்டுமே மாறி 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 வர்றதை கவனிக்க முடியும். 3ன்ற நம்பரை டபுளிங் பண்ணும்போதும் இதே ஆன்சர் தான், 3 and 6, 3 and 6 மாறி மாறி வரும். இதே நம்பரை ஹாஃபிங் பண்ணும் போதும் இதே ஆன்சர் தான், 3 and 6 அப்படின்றது மாறி மாறி வரும். வேற எந்த நம்பரும் அதுல இடம்பெறாது. முக்கியமா அங்க 9 அப்படின்ற நம்பரும் மிஸ் ஆகுது அப்படின்றத உணர்றாங்க. அப்பதான் மூன்றாவதாக அவர் உணர்ந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் இந்த 9 தான் மற்ற எல்லாவற்றையுமே கண்ட்ரோல் பண்ணுது, மற்ற எல்லா நம்பர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது, யூனிவர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறதும் இந்த 9 அப்படின்ற இந்த நம்பர் தான் அப்படின்றது. இதில் 3 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1, 2, 4 அப்படின்ற நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். 6 அப்படின்றது பார்த்தீங்கன்னா 5, 7, 8 அப்படின்ற நம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். 3யையும் 6யையும் கண்ட்ரோல் பண்ணுறதே இந்த 9. மற்ற எல்லா நம்பர்களையும் சேர்த்து 3 and 6யையும் 9 கண்ட்ரோல் பண்ணும். அதனால தான் உலகத்தின் அதாவது இந்த பிரபஞ்சத்தின் சாவி அப்படின்னு சொன்னோம்னா இந்த 9 அப்படின்றத சொல்லலாம். அடுத்து இந்த ஸ்பெஷல் நம்பர் 9 அப்படின்றத எடுத்து டபிளிங் பண்ணும்போது என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் நம்பர் தாங்க எவ்வளோ தூரம் நம்ம டபிளிங் பண்ணிட்டே இருந்தாலும் 9 அப்படின்றது மட்டுமே ரிப்பீட்டடாக அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் ஆன்சரா. அதே மாதிரி அந்த நம்பரை நம்ம ஹாஃபிங் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதே ரிசல்ட்ஸ் தான். 9 அப்படின்றத தவிர வேற எந்த நம்பரும் அந்த இடத்துல இடம்பெறது இல்லை. அப்போது நம்பர் 9 அப்படின்றது தான் மற்ற எல்லா நம்பரையும் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். மேலும் ஒரு அடிஷ்னலான ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்பர் சீக்வன்ஸில் 0 to 8 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணால் 36 அப்படின்ற நம்பர் வரும். அதை 3 + 6 எடுத்துட்டோன்னா 9. இங்கே என்ன நமக்கு புரியுது அப்படின்னா, மற்ற எல்லா நம்பரும் இந்த நம்பருக்குள்ளேயே அடங்குது அப்படின்ற விஷயமும் இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஸோ நம்பர் 9 அப்படின்றது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணது, தனக்குள்ளே அடக்கி வச்சிருக்கு அப்படின்றது தான். ஸோ யூனிவர்ஸோட கீ அப்படின்றதே இந்த நம்பர் 9 தான். அடுத்து இந்த 9 அப்படின்ற நம்பர் ஸ்பேஸ்லேயும் டைம்லேயும் எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சூரிய மண்டலத்தில் 9 கோள்கள் அப்படின்றது, 9 அப்படின்றத சொல்கிறோமா, அதே மாதிரி இந்த கோள்கள் எல்லாமே கோள வடிவமாக இருக்கும். இதன் பாகை 360 degrees, இதை கூட்டுங்க நம்ம 9 அப்படின்றதான் கிடைக்கும். சரி, இதை பிரித்து பாதியாக பிரித்து பார்க்கும்போது 108
80 டிகிரி அப்படின்றது வரும், அங்கேயும் 9. இப்படி இதை எத்தனை பாகங்களாக பிரித்து கொண்டே வந்தாலும் அங்க அதுல கிடைக்கிற பாகையானது 9 அப்படின்ற நம்பரை மட்டுமே ரெப்ரசன்ட் பண்ணுதுங்க. அது அப்படியே நம்ம வந்து முக்கோணம் அப்படின்ற அந்த ஒரு இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வடிவத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அதுவும் 3 பக்கங்களோட கூடுதல் 180 டிகிரி, அங்கேயும் 9. செவ்வகம் சதுரம் 4 பக்கங்களோட கூட்டுத்தொகை 360, அங்கேயும் 9. பென்டகன் 540, அங்கேயும் 9ங்களா. ஹெக்ஸகன், ஹெக்டகன், ஆக்டகன், இது எல்லாத்துலேயும் பாருங்கள் இந்த நம்பர்ஸை கூட்டி பாருங்கள், இங்கே 9 அப்படின்ற நம்பர் தான் ஃபைனலாக நமக்கு ஆன்சராக வரும். சரி, இந்த பாலிகன்ஸில் எல்லாமே பக்கங்களை அதிகரித்து கொண்டே போனாலும் அதன் பாகைகளோட கூட்டுத்தொகை 9 தாங்க இருக்கும். இந்த பக்கங்களை அதிகரித்து இந்த பாலிகன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது சர்க்கிளாக மாறும். அப்போது சர்க்கிள் அப்படின்னாவே நமக்கு 360 டிகிரி, அங்கேயும் 9 அப்படிங்கிறது இடம்பெறுது. இப்படி ஜாமண்ட்ரி பேட்டர்ன் எல்லாத்துலேயும், குறிப்பாக சீக்ரெட் ஜாமண்ட்ரி பேட்டர்ன் எல்லாத்துலேயுமே 9 அப்படின்றது ரெப்ரசன்ட் ஆகிருக்கும். அதனால தான் 9 இஸ் ப்ரெசன்ட் ஃப்ரம் சிங்குலாரிட்டி டு இன்ஃபினிட்டி ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் சில உதாரணங்கள் நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இதை மைல்ஸ் பர் செகண்டில் எடுத்து பார்த்தோன்னா அதோட அளவு 186,282 அப்படின்னு இருக்குங்க. இதோட கூட்டுத்தொகையும் 9 தான் இருக்கும். அதே போல் நமக்கு நவக்கோள்கள், அதாவது இந்த சூரிய மண்டலத்தில் 9 கோள்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சூரியன் மற்றும் சந்திரன் பூமி இதோட டயாமீட்டர் எல்லாத்தையும் மைல்ஸில் எடுத்து பார்த்தோன்னா அதோட கூட்டுத்தொகையும் 9 தான் இருக்குங்க. இப்படி 9 இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் இந்த யூனிவர்ஸில். இன்னும் டைமில் எப்படி ரெப்ரசன்ட் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். செகண்ட்ஸ் இன்ன ஹார் அப்படின்னு பார்த்தோன்னா அது 3600 செகண்ட்ஸ். அதே மாதிரி மினிட்ஸ், ஒரு நாளைக்கு எத்தனை மணித்துளிகள் நிமிடங்கள் இருக்குது அப்படின்னா 1440. இப்படி சொல்லி கொண்டே போகலாங்க. டைம்லேயும் சரி ஸ்பேஸ்லேயும் சரி 9 அப்படின்றது எல்லா இடத்துலையும் ப்ரெசன்ட் ஆகிருக்கு அப்படின்றது புரியுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் அதிர்ந்து கொண்டிருக்கும். எல்லோருமே ஆற்றலாகவும் அதிர்வுகளாகவும் தானே இயங்கி கொண்டு இருக்கோம். இந்த பிரபஞ்சமும் அப்படி தான். அதோட அதிர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட அதிர்வெண் அப்படின்றத பார்த்தோம்னா 432 ஹர்ட்ஸ். இதோட கூட்டுத்தொகையும் 9 தாங்க. இன்னும் சிறப்பாக நம்மளோட பூமி, அதனுடைய அதிர்வெண், அதை சுமனன் ரெசனன்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, 7.83 ஹர்ட்ஸ். இதை கூட்டி பாருங்கள். ஸோ இப்படி 9 அப்படிங்கிறது தான் இது எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு மேலும் மேலும் உதாரணங்களை சொல்லி கொண்டே போகலாம். அடுத்து அதெல்லாம் சரிங்க, நம்பர்ஸ்க்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது, யூனிவர்ஸில் இவ்வளோ ரகசியங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க. ஏன்னா இதை பற்றின நிறைய விளக்கங்கள் நிறைய வீடியோஸில் இருக்குது, நிறைய புத்தகங்களும் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் படிக்கும்போதும் புது புது விஷயங்களை உங்களால் உணர முடியும். ஸோ பிரபஞ்சத்தை பற்றின ஆழமான உணர்தலோடு இருக்கும் பொழுது பிரபஞ்சத்தின் சாவியே உங்கள் கையில் தாங்க இருக்கும். யூனிவர்ஸில் இருக்கிற சீக்ரெட்ஸை அன்லாக் பண்ணி பல வெற்றிகளை உங்களால் குவிக்க முடியும். அதற்கு தான் இவ்வளோ விளக்கங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த புரிதலோடு நம்ம இப்போ பார்க்குற 2 பயிற்சியை, மிக எளிமையான பயிற்சிகள் தாங்க, தொடர்ந்து புரிதலோடு செய்யும்போது அதனுடைய ரிசல்ட்ஸ் அப்படின்றது ரொம்ப சீக்கிரமாக உங்களை வந்து அடையும். சரி, ஃபர்ஸ்ட் பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 369 மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக். இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் தொடர்ந்து பண்ணணுங்க. உங்களுடைய கோல் எதுவானாலும் சரி, இல்லை உங்களை பிரச்சனையை தீர்க்கிறதானாலும் சரி, எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோமே, ஒருத்தருக்கு கடன் தொல்லை தீரணும் அப்படின்றது தான் இப்போதைக்கு அவருக்கு இருக்கிற விஷயம். அதை வந்து அவர் எப்படி இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணுங்க. எனக்கான பண தேவை போதுமான அளவுக்கு வந்து கொண்டே இருக்கிறது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. இதை நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணால் எழுதலாம் சரிங்களா, பிரபஞ்சத்துக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஸோ இப்போ நீங்கள் இந்த சென்டென்ஸை வந்து பாருங்கள், எல்லாமே பாசிட்டிவான வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதில் கடனோ தொல்லை அப்படின்ற எந்த பிரச்சனை, எந்த ஒரு நெகட்டிவ் வேர்ட்ஸும் இருக்காது. ஸோ பாசிட்டிவான வேர்ட்ஸை கொண்டு இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுதான் நம்மளோட கோல் என்னங்கிறதையும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய பிரச்சனைகளும் நிறைய நம்ம அடையணுங்கிற இலக்குகளும் இருந்தாலும் ஏதோ ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணி அதுக்கான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணிக்கோங்க, பாசிட்டிவான வார்த்தைகளை கொண்டு. இதை நீங்கள் காலையில் 3 முறை எழுதணும், மதியம் 6 முறை ரிப்பீட் பண்ணணும், அதேவே நைட் 9 டைம்ஸ் அதை எழுதணும். இது மாதிரி 3, 6, 9 அப்படின்ற அந்த
டைம்ஸில் ஒரே சென்டென்ஸை தாங்க எழுதணும். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு அதில் சென்டென்ஸில் டெய்லி டெய்லி எந்த மாற்றமும் செய்யக்கூடாது. அந்த சென்டென்ஸ் எழுதுறீங்க டே ஒன்ல அப்படின்னா அது குறிப்பிட்ட நாளைக்கு தொடர்ந்து எழுதும் போது அதே சென்டென்ஸ் தான் ரிப்பீட் பண்ணணும். அந்த உணர்தலோடு நீங்கள் எழுதணும். சரி, இப்படி செய்யறதுனால எப்படி நமக்கு வழி கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறைகளை எழுதுறவருக்கும் பிரபஞ்சத்துக்கும் ஒரு தொடர்பு கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3, 6, 9 அப்படின்ற இந்த முறைகளை எழுதுறதுனால எழுதுறவருடைய ஃப்ரீக்வன்சி 432 Hz இருக்கும். இதுதான் யுனிவர்ஸோட அதிர்வெண் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பதிவில் பார்த்துருக்கோம். இந்த இரண்டுமே ஒரே அலைவரிசையில் இருக்கு பாருங்க, அதனால இணைந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற வழிகளை, இந்த நமக்கான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு என்ன வழி அப்படி இருக்கு அப்படின்றத அவர்னால அந்த இடத்துல இருந்து எடுத்துக்க முடியும். இதுதாங்க இந்த இடத்துல ரகசியமே. ஸோ பிரபஞ்சத்தோட இணைந்து செயலாற்றும் பொழுதுதான் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நம்மளே நமக்கான சொல்யூஷன் அங்கிருந்து எடுத்துக்க முடியும் அப்படின்ற அந்த உணர்தலை உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா, இதுதாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து அறிந்த உடனே என்ன பண்ணுவீங்க, அந்த வழியை நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. செயல்படுத்தினாவே அந்த இடத்துல உங்களுடைய பிரச்சனை சால்வ் ஆகி தான் ஆகணும் இல்லைங்களா. ஸோ இந்த ரகசியத்தை நீங்கள் தெரிந்து ஒவ்வொரு இலக்குகளாக இல்லை ஒவ்வொரு பிரச்சனைகளாக எழுதி எழுதி அதற்கான விடைகளை நீங்கள் பிரபஞ்சத்திடமிருந்து பெற்று அதை சுமூகமாக சரி பண்ணிக்க முடியும். இதுதாங்க இந்த இடத்துல விஷயம். சரியா, ஆனால் ஒரு டைமில் ஒரே விஷயத்தை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். அதையும் மிக சரியாக செய்யணும். ஏனோ தானோன்னு செய்து அந்த இடத்துலேருந்து வர சிக்னல்ஸை உங்களால் உணர முடியலைன்னா நீங்கள் சரியாக பயிற்சி செய்யலை அப்படிங்கிறது தான். நல்ல அமைதியாக உணர்தலோடு இந்த பயிற்சிகளை செய்ய ஆரம்பிங்க. யார் ஒருவர் இந்த பயிற்சியை மிக ஆழமான உணர்தலோடு தொடர்ந்து செய்கிறாரோ அவருக்கான வெற்றி பாதை மிக விரைவில் அப்படின்றது நிச்சயம். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓம் அப்படின்ற மந்திரத்தை சாண்ட் பண்ணுறதுதான். அது என்னங்க, ஓம் மட்டும் சொன்னால் எல்லா பிரச்சனைக்குமான தீர்வு நமக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்கலாம். பிரபஞ்சத்தின் ஒளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஓம் தாங்க. சூரியன் தன்கிட்ட இருக்கிற ஒளி கதிர்களை வெளிப்படுத்தும் போது ஓம் அப்படின்ற இந்த சப்தத்தை தான் எழுப்புது அப்படின்னு இப்போ சமீபத்திய ஆராய்ச்சிகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓம்ங்கிற இந்த பிரணவ மந்திரத்தை மிக சரியாக உச்சரிக்கும் பொழுது அதனுடைய அதிர்வெண் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 432 Hz. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பார்த்தோம் பிரபஞ்சத்தின் அதிர்வெண்ணும் 432 Hz அப்படின்றது. அப்போ இதை ஒருத்தர் மிக சரியாக தொடர்ந்து சாண்ட் பண்றாரு அப்படின்னா அவரும் பிரபஞ்சமும் இணைந்து ஒரே ஃப்ரீக்வன்சியில பயணித்து கொண்டிருப்பாங்க. அப்போ பாருங்க, அவருக்கு வேணுங்கிற விஷயம் பிரபஞ்சத்தில் இருந்து ஈஸியாக அவர்னால கலெக்ட் பண்ணிக்க முடியும், தெரிந்து கொள்ள முடியும், வெற்றி பாதைகளை அவர் அடைய முடியும் அப்படிங்கறதுதான். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் மிக எளிமையாக சொன்னாங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்லு அப்படின்றது, அது உன்னை காப்பாத்துவோம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல அதை நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கணும். சரி, இந்த ஓம் அப்படின்ற மந்திரத்தை மிக சரியாக நீங்க உச்சாடனம் செய்யறது அப்படிங்கிறது யூனிவர்ஸோட உங்களை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு மிக சுலபமான வழி. இதை விட ஒரு மிக சுலபமான வழி எந்த பயிற்சியுமே சொல்ல முடியாதுங்க. அதனால உங்களுடைய அந்த இலக்குகளை மனதில் வைத்து ஓம் அப்படின்ற அந்த சாண்டை நீங்க ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தொடர்ந்து நீங்க உச்சாடனம் செய்யும் பொழுது நிறைய பிரச்சனைகளுக்கான தீர்வும் சரி ஒரு வெற்றி பாதைகளும் உங்களை மிக விரைவில் வந்து அடையும் அப்படிங்கிறது தான். சரிங்களா, தொடர்ந்து பயிற்சி